இன்றைய டாபிக் ரொம்ப அருமையான டாபிக். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழலில் யாருக்கும் யாருக்கும் இடையே வலுவான உறவு இருக்க வேண்டும். காதலனுக்கும் காதலிக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், அதற்கு அடுத்தது புள்ள பெற்றுட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும், அதற்கு அடுத்தது ஸ்கூல்ல கொண்டு விடுறோம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், அதற்கு அடுத்தது அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும், அதுக்கு அடுத்தது கடவுளுக்கும் பக்தனுக்கும். ஒரு மாணவன் கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிறான், வாத்தியார் பாடம் நடத்துறாரு, எல்லா மாணவர்களும் படிக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிற மாணவன் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ தியானம் செய்கிறான், ஏதோ முணுமுணுப்பாக ஏதோ மந்திரம் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா மாணவர்களும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நிலை பார்க்கும்போது அவர் யாருன்னா, வருங்காலத்தில் யாரெல்லாம் அவர் கிண்டல் பண்ணாங்களோ அந்த நிலையை மாற்றி தங்க கோவில் கட்டிய சக்தியம்மாவாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் அந்த வேலூர் மாவட்டத்தை இந்த நாம் சேர்ந்தவர்னு பெருமை போடுறோம் ஐயா. அதற்கு காரணம் அந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் உண்டான வலுவான உறவு தான் ஐயா காரணம். ஐயா, ஒரு குழந்தை வந்து கேட்டது, சாமி விநாயகர் யானை உருவமாக இருக்கிறாரு, ஆனால் அவருடைய வாகனம் எலி வாகனமாக இருக்குதே, யானை வந்து எலி மேலே உட்காந்தா எலி என்னவாகும்? இப்போ நாம் ஆம்பூர்லேருந்து வாணிபடி போகிறோம், அப்போ எதில் போகிறோம்? ஒரு பேருந்தில் போகிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு டூ வீலரில் போகிறோம், ஒரு காரில் போகிறோம். நம்ம எல்லாமே அறிவுள்ளதாக செயல்படுறோமே, ஆனால் விநாயகர் யானை உருவத்தில் இருக்கிறாரே, அவர் நினைச்சா எந்த வாகனம் வேணாலும் வச்சுக்கலாமே கடவுளே, ஏன் எலி வாகனத்தை தேர்ந்தெடுத்தார், அது எலி எப்படி ஐயா போகும்னு கேட்டார் அந்த சிறுவன். சாமி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. பக்தனுடைய அடையாளம் என்னன்னா, நீ கோயிலுக்கு போகும்போது நிறைய எல்லாம் ஒண்ணு செய்யாத, அந்த கீழே இருக்கிற இலைகளை பறிச்சு போய் சாமி சிலைக்கு போடு, அந்த கடவுள் உனக்கு அருள் தருகிறார். நீ சாப்பிடுற சாப்பாட்டை பங்கிட்டு கூட ஐயா அது போதும். நீ அந்த உங்க வீட்டு முன்னாடி பசுமாடு வருது இல்லையா, அந்த கீரைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு கைப்பிடி கொடு. பிறர்கிட்ட பேசும்போது இனிமையா பேசு, இப்படி செஞ்சினா நீ கடவுளை தேடி 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 நீ போக வேண்டியதில்ல, அந்த கடவுள் உன்னை தேடி தேடி அவர் வந்து உள்ளத்துல குடிகொள்கிறார் ஐயா. அதனாலதான் கடவுள் பேரான்மா, நாம சிற்றான்மா, யானை பெரிய உருவம் பெரிய உயிர், எலி சிறிய உயிர், அந்த கடவுள் நம் உள்ளத்துல வந்து அமர்கிறார் என்பதை காட்டுகிற வகையில் தான் யானை எலி மீது வந்து அமர்வதை போல தத்துவமாக நம்முடைய முன்னோர்கள் படைச்சாங்க ஐயா. நாங்கள் கடவுளை குறை சொல்லவில்லை, கடவுளின் பெயரால் நீங்கள் சொல்லுகின்றதை குறை சொல்றோம். இன்னைக்கு மடங்கள் என்ன கத்துக் கொடுக்கணும், நல்வழியை கத்துக் கொடுக்கணுமா இல்லையா? தேவாலயங்கள் என்ன கத்துக் கொடுக்கணும், நன்னறியை இன்னைக்கு போதிக்கணும் இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்க வந்தவளை நீங்க பாழ்படுத்திட்டீங்களேன்னு தான் கேள்வி கேட்குறோம். இன்னைக்கு மசூதிகள் நெறிகளையும் சன்மார்க்கங்களையும் சொல்லி கொடுக்குதான் தான் எங்களுடைய கேள்விகள் ஐயா. 2004 சுனாமி வந்தது, நாகப்பட்டினம் கடற்கரையில் அலைகளுக்கு பதிலாக தலைகளாகவே இருந்தது, அம்புட்டு பேர் செத்து மிதந்துக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு மடாதிபதியாக இருந்த பொன்னம்பலம் அடிகள், ஒரு மடத்தின் அதிபதி ஒரு மடாதிபதி பிணங்களை பார்க்க கூடாது, அதை தூக்கக்கூடாது, அதற்கு ஈமச் சடங்குகள் செய்யக்கூடாது என்பது விதி. ஆனால் எனக்கு மடங்கள் முக்கியமல்ல, மகுடங்கள் முக்கியமல்ல, மனித நேயம்தான் முக்கியம். நான் இன்னைக்கு மகுடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த உடல்களை புதைச்சாரு, அந்த மாதிரி பொன்னம்பல அடிகளை நாங்கள் வரவேற்கின்றோம். போலி சாமியார்களை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆமாம், உண்மையிலேயே இந்த டெட் பாடிக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அது என்னமோ சாபு தீட்டுன்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் கணவன் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளைங்க நண்பர்கள் எல்லாம் நம்மளை விட்டு பிரியும் பொழுது கடைசி காலத்தில் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. அதனால் ஏதாவது ஒரு கடவுள் ஒன்று ஒன்று இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான், அதிலெல்லாம் எந்த சந்தேகம் இல்லை. அந்த பலத்தையும் பறிச்சுட்டு கடவுளே இல்லைன்ட்டிங்கன்னா நிறைய பேர் ஆளே பலவீனமாகிடுவாங்க. கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, தெர் இஸ் நோ காடுன்றாங்கன்னா அதெல்லாம் செத்து போவாங்க, நிறைய பேர் குஷி ஆகிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கடவுள் தான் இல்லையே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. காலகட்டத்தில்
யாருக்கும் யாருக்கும் இடையான உறவு வலுவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான உறவு தாங்க வலுவா இருக்கணும்னு சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்வு நான் உங்கள்ட்ட இந்த இடத்துல முன்னிறுத்தி ஆகணும். ஒன்னும் இல்லைங்க, நான் காலேஜுக்கு வருவேன் சார், வெள்ளி சனி எங்களுக்கு காலேஜ் லீவ் விட்டுருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை திரும்ப காலையில் காலேஜுக்கு வரணும். எங்கள் அப்பா என்னை காலையில் சைக்கிளில் கூட்டிகிட்டு வருவார் சார். காலையில் சைக்கிளில் வரும்போது ஆடி மாத காற்று அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க, 50 கிலோ வெயிட்டு. என்னை வச்சுன்னு எங்கள் அப்பா எம்பி சைக்கிள் மிதிப்பார் என்னை உட்கார வச்சுக்கிட்டு. அந்த இடத்துல அவர் கால் வலிச்சுதோ இல்லையோ சார், என் மனசை வலிச்சுது. இத்தனை வரைக்கும் நான் எங்கள் அப்பா நான் சொன்னதில்லை. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு நான் முத மாத சம்பளம் வாங்கணுன்னே வண்டி வாங்கி கொடுக்கணுன்ட்டு. அதனால தான் சார் நான் மாதம் முத மாதம் நான் வாங்கின சம்பளம் 2700 ரூபாய், அதை கட்டி அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் சார். இப்போ நான் வாங்கின சம்பளம் 50,000, அதை வட்டி ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டேன் சார். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா காரில் போய் வந்துருக்கிறார் சார். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு நிலைமையில் பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு தான் வலிமையாக இருக்கும். அந்த குழந்தைங்க தான் சமுதாயத்தில் சீராக இருக்கும். அந்த குழந்தைங்களால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். மீதி 5 தலைப்புக்கும் அதுக்கு தானாக வந்துருங்க. இன்னைக்கு நீங்க இத்தனை தலைப்பு கொடுத்துருக்கிறது காரணம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்கு, எது நல்லா இருக்குன்றதுக்காக தான். இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து என் அணிக்கு வந்துருங்க, சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயத்துல மாற்றம் இருக்குங்க. இன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு, நம்ம பெரிய அறிவாளியா இருந்தா அம்மா சந்தோஷப்படுவா. மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளுன்னு சொல். அது மாதிரி இவ்வளவெல்லாம் வந்து சிறப்பாக ஒரு மகன் இருக்கிறான் என்று கேள்விப்பட வேண்டும் தந்தை என்று. இப்படி பல்வேறு திருக்குறள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதில் பெட்டி தியரின்னு ஒன்று உண்டு, அதை கவனிச்சுக்கோங்க. 4-5 வாட்ச் வச்சுருந்தாங்கன்னா பணக்கார வீட்டில், 20-30 பேண்ட் வச்சுருந்தாங்கன்னா 1 பேண்ட் 2 பேண்ட்டை தான் எப்போ பார்த்தாலும் போடுவாங்க. 4-5 வாட்ச் வச்சுருந்தா 1 வாட்சை தான் கட்டுவாங்க. இது உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள், 4-5 பிள்ளைகளும் 1 பிள்ளை மேலே தான் ஒருத்தர் பிரியம் இருக்கும், மிச்சம் 4 பிள்ளைங்க மேலே இருக்காது. 4 பிள்ளையும் நான் மொத்தமாக தான் பார்க்குறேன், என் பிள்ளைக்கு 5 விரலில் 1ங்கிறதெல்லாம் பொய். ஏதாவது ஒருத்தர் 2 பேர் மேலே, ஒருத்தருக்கு பேர் தான் பெட் தியரி. பெட்டுன்னா அன்பு, அந்த ரொம்ப நெருக்கம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அதை வெளிக்காட்டுக்காமல் நாம் பிள்ளைகளோடு உறவாட வேண்டும். அவர் சொன்ன மாதிரி நம்ம தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு இன்னொருத்தன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் அப்படிலாம் பார்த்தோம்னா நல்லா இருக்காது. இதுதான் உண்மை பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேதான் உறவு வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கேன். ஆசிரியர்கள் அப்படின்னா அவங்களோட உறவு, எங்களை மாணவர்களாகிய எங்களை யார், என்ன, எப்படி, அவங்க இதை சொன்னால் செய்வாங்க, எப்படி சொன்னால் செய்வாங்க, அவங்களோட திறமை என்ன, அவங்களுக்கு இது வரும் இது வராது, அப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த புரிதல் அப்படின்ற புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்காகிய உறவு. அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தான் உறவு வலிமையாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் ஸ்டூடெண்டோட உறவை எப்படி தெரியுமாயா, ஒரு டீ மாதிரி, டீ தூள் வந்து டீச்சர்ஸ் மாதிரி, அதில் போடுற சர்க்கரை பால் தண்ணி அதெல்லாம் சமுதாயம் மாதிரி. அதை குடிக்கிறான் பாருங்க, அவன் தான் மாணவன். அந்த டீ தூள் கொஞ்சம் கம்மியாகவோ கொஞ்சம் அதிகமாகவோ போட்டால் கடைசியில் டேஸ்ட் அப்படியே மாறிடும். அந்த மாதிரி தான் ஆசிரியர் அவன் அளவோட அறிவையும் ஞானத்தையும் கற்பித்தானா அவன் வருங்காலத்தில் அவனோட வாழ்க்கை அறுசுவையாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், அன்பின் சுவையான அடையாளம் எங்கள் ஆசிரியர்கள் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு இடையான உறவு தான் வலிமையாக இருக்குன்னு. ஒரு விதையை ஒரு நல்ல இடத்தில் விதைத்தால் அது நாளை நல்ல விருட்சமாக உருவெடுக்கும். அந்த நல்ல விருட்சம் நாளை நல்ல காய்கனிகளை தரும். நல்ல காய்கனிகள் நாளை நல்ல விதைகளை தரும். இந்த சுழற்சி தாயா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையான உறவு. அதனாலதான் சொல்றேன், ஆசிரியர்களும் மாணவர்களும் நடுவில் இருக்கிற உறவு தான் வலிமையா இருக்குன்னு சொல்லி. திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான ஒரு உறவு. நம்ம எல்லாருமே திருமணம் அப்படின்றத கடந்து வந்திருப்போம். திருமணம் அப்படின்னு ஆரம்பித்தாலே என்ன சொல்கிறாங்க, சீர்வரிசை, நகை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, பித்தளை சாமானோ, பிளாஸ்டிக் சாமானோன்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு போட்டுக்கிறாங்க.
எதுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உறவு ஆரம்பிக்கிறோம்னா கூட பணத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா எங்களோட காதலர்கள் காதலிச்சாங்கன்னா பணமே இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐயா அதுதான் காதலனுக்கும் காதலுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்துகிற தவிர பணம் ஒண்ணு வலுப்படுத்தல. ஐயாமா பணம் இல்லாம பாப்கார்ன் கூட வாங்க முடியாதுமா. பாப்கார்னோட விலை எவ்வளவு தெரியுமா தியேட்டர்ல? பணமே இல்லாம திருமணம் செஞ்சுக்கிறாங்க பாருங்களா, அதான் காதல். அந்த அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாண்டுருவாங்க. அதானே அர்த்தத்துக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணும்போது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா பெண்கள் போய் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே முதல்ல வீடை எழுதி என் பேரில் வையி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள். அது மறைமுகமாக இன்னொரு ஆள் மூலம் சொல்கிறாங்க. ஆண்மை என்பது ஒரு பெண்ணின் கன்னத்தில் கைரேகையை பதிப்பவன் ஆண்மகன் அல்ல, அது ஆண்மை அல்ல. அவள் மனதில் காதல் ரேகையை பதிப்பதுதான் ஆண்மை, அதுதான் ஆண்மகன். அப்படி ஒரு ஆண்மகன் கிடைச்சாதான் காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உறவு வலுவாக இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்தா காதலிச்சா அந்த பொண்ணோட பேர் என்ன பண்ணுவான், தன்னோட நெஞ்சில பச்சை குத்திக்குவான். ஏன் பச்சை குத்துறான் தெரியுங்களா? மனசுல மட்டும் உன்னை வச்சிருக்க நான் வாய் வார்த்தைக்கு சொல்லல, வெயில கூட எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பாக்கட்டும், உன் பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்க, அதுதாங்க காதல். அப்பேற்பட்ட காதல் இருந்தாதான் காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உறவு வலுப்படும். இந்த பச்சை குத்துன பாதி பேர் எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்க, அது தெரியுமா உனக்கு? ஏதோ காதலி பேர நெஞ்சில பச்சை குத்திக்கிறானா? ஆர்வ கோலால குத்திக்கிட்டு எங்க வேலூர் சிஎம்சி கேட்டாண்ட இருக்கிற அந்த நரிக்குறவர்கிட்ட வந்து கேட்கறான், இதை எப்படி அழிக்கிறது? அன்னைக்கு மீனா, இன்னைக்கு வீணா, நாளைக்கு யாருன்னே தெரியல. இதுவாமா காதல்? இதுவாமா காதல்? மனசுல அழிச்சிட்டாரு, ஆனா உடல்ல அழிக்க முடியல, அதான் அர்த்தம். வேற என்ன வரம்னா? என்ன கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கிற வரம்? நான் சொல்றேமா வரம். நான் வீட்டுக்கு வந்த பொண்டாட்டி நமக்கு ஏத்த மாதிரி இருந்தா அது வரம். ஊருக்கு போன பொண்டாட்டி வராமலே இருந்தா அதுதாமா கணவனுக்கு வரம். அது நீங்க சொல்றீங்க. எங்க தளபதி என்ன சொல்றாரு தெரியுமா? மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். தளபதியே சொல்லியிருக்காருங்க ஐயா, வாழ்க்கை வரமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க யார லவ் பண்ணீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணுங்கன்னு சிம்பிளா சொல்றாரு, அவ்வளவுதான். திஸ் இஸ் ஃபார்முலா. நீங்க காதலிக்கிறத குற்றம் சொல்லலமா? அவங்க சொன்னாங்க ஆரம்பத்திலே ஃபேஸ்புக் காதல், இன்டர்நெட் காதல், நாங்கள் இமெயிலில் சேட் பண்ணணும். நான் உன் காதலை சொல்ல வரலாமா? எத்தனை காதல் இன்னைக்கு மண்ணுக்கு போயிருக்கு தெரியுமா? இந்த இமெயில், இன்டர்நெட், வாட்ஸ்அப் மூலயமா. சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொண்ணு சேட் பண்ணுறா வாட்ஸ்அப்பில், அந்த பக்கம் ஒரு ஆண்மகன் சேட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் இப்படியே வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. சேட்டிங் டேட்டிங்க்கும் மீட்டிங்லேயும் வந்து என்னது முடியுது, பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு இங்கே வந்துருங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க, பார்த்த பிறகுதான் தெரிகிறது இருவரும் சகோதரன் சகோதரிகள். அன்னைக்கே தூக்கு மாட்டி செத்துட்டாங்கம்மா. இதுதான் உங்கள் காதல் சொல்லி கொடுக்குறதா? நல்ல காதலை நாங்கள் வரவேற்கிறோம், நல்ல காதல் தான் இல்லையே. திங்கக்காமல் ஒன்று, செவ்வாய்க்காமல் ஒன்று, புதன்காமல் ஒன்று, டைம் டேபிள் போட்டு நம்மால் வச்சுருக்கான். அவங்கிட்ட போயிட்டு காதல், ஆற்று, ரத்தம், தியாகம் இதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு தெரியாதுமா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மைமா தாம்மா. மைமா மைமான்றான், யாருப்பா அந்த மைமா? மைமாலே புரியாம என்ன இருக்கு தெரியுங்களா? சீலாக்கி பீலாக்கி, நீ சீனு விட்டா ஜிலேபி, மாமகிட்ட காட்டாதடி பிங்கிலிக்கும் பிலாப்பி. நானே இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால? மைமா மைமான்னு சொல்றீங்களே. எனக்கு உண்மையிலேயே தெரியாதுமா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே தான் பலமான உறவு இருக்கணும்னு நான் பேச வந்திருக்கிறேன். ஏன்னா இதுதான் நிலையான உறவு. இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னொரோட மகன் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொருடைய பிள்ளை இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க.
அதாவது ஒருத்தர் இறந்துட்ட பிறகு கூட அந்த உறவு நிலையா இருக்குதுன்னு சொன்னா அது பெற்றோர் பிள்ளை உறவு தான். அதனாலதான் நான் சொல்றேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் பலமா இருக்கணும். அந்த பலமான பெற்றோர் பிள்ளை உறவு எங்க தொடங்குது தெரியுங்களா? தாய்ப்பால். ஒரு தாய் தான் பிள்ளைக்கு கொடுக்கிற தாய்ப்பால்ல அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் சேர்த்து தராங்க. அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தர்ற அந்த பெற்றோர் பிள்ளை உறவு தான் பலமா இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் இப்போ 10வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் ப்ரேயரில் மயங்கி விழுந்துட்டேன். என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு ஹீமோக்ளோபினே இல்லை, உடம்புல ஒரு சக்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். எங்கள் அப்பா அம்மா அப்புறம் வந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வருது, எப்போ பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஏம்மான்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா நீ 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போது நான் ஒரு நாள் ரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தேன், டாக்டர் எனக்கு டிபி வந்துருச்சுன்னு சொன்னாங்க, குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்கக்கூடாது, குழந்தைய நீங்கள் பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவனுக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சக்தி கூட கிடைக்கல, அப்போந்தே நீ வந்து ரொம்ப வீக்காக தான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி என் தாயோட அன்பை நான் உணர்ந்தேன், பெற்றோர் பிள்ளை உறவில் நான் பலப்பட்டேன். அதனால் நான் சொல்கிறேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் பலமா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு. எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எழுதுனா ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு தைரியம் சொன்னார், தன்னம்பிக்கை கொடுத்தார், நீ 2 மாதமாக தான் ஸ்கூலுக்கு போகல, 8 மாதம் நீ ஸ்கூலுக்கு போயிருக்க, உன்னால் முடியும், நீ போய் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி என்னை எக்ஸாம் எழுத வச்சார். நான் ஒரு 60% மார்க்ஸோட பாஸ் பண்ணேன். அன்றைக்கி அவர் கொடுத்த அந்த தன்னம்பிக்கையும் தைரியம் தான் பெற்றோர் பிள்ளைய உறவை வளர்க்கறது. அதனால தான் நான் சொல்கிறேன், பெற்றோர் பிள்ளைய உறவை பலப்படணும்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஒரு கூலி தொழிலாளி, விவசாயி. சாயந்தரம் வரும்போது எனக்கு போண்டாவும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வருவார். அப்போ அதுதான் ஸ்நாக்ஸ், அது கேரி பேக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேப்பரில் மடித்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பேப்பரை வந்து தன் தோளில் இருக்கிற அழுக்கு துண்டில் வச்சு அந்த போண்டா பஜ்ஜி அந்த எடுத்துகிட்டு வருவார். அந்த துண்டில் இருந்தது அழுக்கு இல்லை, எங்கள் அப்பாவோட அன்பு. அந்த அன்பை உணர்ந்த நான் சொல்கிறேன், பெற்றோர் பிள்ளை உறவு தான் பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பொழுது வெடிஞ்சு பொழுது போனால் அப்பா அப்பா அப்பான்னு சுற்றிட்டு இருந்த நான் ஒரு நாள் பொழுது வெடிஞ்சிச்சு, அந்த நாள் என் வாழ்நாளில் வராமே இருந்திருக்கலாம். அன்றைக்கி பொங்கல் நாள், ஊரே பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க அந்த நாள். நாங்களும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறோம். மத்தியானம் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். ஒரு 3 மணி இருக்கும், எங்கள் அப்பா வந்து கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போனார். போன ஒரு 10 நிமிஷத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சின்ன தம்பி அண்ணன் ரோட்டில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் அம்மா எல்லாம் ஓடி போய் பார்க்குறோம். அந்த ரோட்டில் எங்கள் அப்பாவோட நர்சிங்கு போன சைக்கிள் இருந்துச்சு, எங்கள் அப்பாவோட ரத்தம் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். ஜிஹெச்சுக்கு போகிறதுக்குள்ளவே எங்கள் அப்பா மாச்சுவரியில் வச்சுட்டு வந்தாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன், எங்கள் அப்பா இல்லை, நிமிஷம் தவறாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்க, அப்பா என்கிட்ட பேசலை. அப்போ எனக்கு வாழ்க்கையே இருண்டு போச்சு. என்னன்னா, என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்த எங்கள் அப்பாவுக்கு நான் சம்பாரித்து ஒருவேளை சோறு போட முடியல. என்னால் எனக்காகவே என் கூடவே நடந்து நடந்து தேஞ்ச எங்கள் அப்பாவோட காலுக்கு என் காசுலேருந்து 1 ஜோடி செருப்பு வாங்கி போட முடியல. அந்த ஏகம் செத்தா கூட எனக்கு மறக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், பெற்றவங்களை கூட இருக்கும்போதே பார்த்துக்கங்க, பெற்றவங்க பிள்ளைங்க உறவை பலப்படுத்துங்க. வெயிலுக்கு போனாதான்
நிழலோடைய அருமை தெரியும். அதில் இந்த பொண்ணு சொன்னது ரொம்ப உருக்கிருச்சு. எந்த அளவு 17 வருஷம் கழித்து அதை பேசும்போதும் அதுக்குள்ளே அந்த பொங்கிக்கிட்டு வர்ற ட்ராஜடி. எனவே 3 வித போராட்டங்களை போராடணும்னார் டார்வின். 1, இயற்கையோடு போராட்டம். 2, மனிதர்களுக்குள் போராட்டம். நமக்குள்ள மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பிற உயிர்களுக்கும் போராட்டம். இந்த 3 போராட்டத்திலையும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதில் இந்த பொண்ணு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணும்? இதுக்கு கடவுள் என்ன செய்வார்? இது உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: வேந்த டிவி, N35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, இக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 0444-222-5534.